கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ராஜா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவனாகி கர்த்தராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, மகத்துவங்களின் சிறந்தவர், மாட்சிமை உடையவர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த உபவாச ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி நீ தருவீராக. உம்முடைய வல்லமையினாலே கர்த்தரை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக, உங்க மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. நீர் வருவீராக ஐயா, இயேசுவே நீர் வருவீராக, நீர் வருவீராக ராஜா. உங்க மகிமை எழும்பட்டும் ஆண்டவரே. என் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டோ நல்லவரே. தூயாவியானவரே, பரிசுத்தரே, இந்த உபவாச ஜபத்தை எங்களுக்கு ஆசுவதமாய் மாற்றி தாரும். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல செபிக்கிற ஆண்டவரே, தகப்பனை உபவாசித்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் இறங்கி வரட்டும். ஆவியானவர் எங்களை ஜபத்துல நடத்துவீராக. உங்க மகிமையை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தின உடைக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை கொண்டு வருகிற பொல்லாங்களுடைய கிரிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, என் நாமத்தினாலே கூடுகிற எந்த ஸ்தாலத்திலும் நான் வந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, அவர்களை வீட்டிலே தேவனை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆவியானுடைய மகிமை நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம் ஐயா, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்த நல்லவர். இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்ச ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன் என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராய் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீராய் என் உள்ளம் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன், தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்.
பரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவோனை நீக்கினீரே. பரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவோனை நீக்கினீரே. பாரில் எனக்கு உயிருண்ண வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருண்ண வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். உயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட விளந்தாருவேன். புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை செக்க வேகம் மாறுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை செக்க வேகம் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே புகழை பாட, தேவனை உயர்த்தி பாடுகிற எந்த இடத்திலும் அவர் இருக்கிறார். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது எத்தனை இன்பமானது, எத்தனை அருமையானது. எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, ஏனா மேகஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டதை போல, அதே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல மோசேக்கு சொல்லும் போது சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் மாறாத தேவனாய் தம்முடைய ஜனங்களை விசேஷமாக அவர் பாதுகாக்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவனிலே அக்னி ஸ்தம்பத்தினாலே தேவன் பாதுகாக்கிறார். அவருடைய அனுமதி இன்று எது நமக்கு நடக்காது, அவருடைய அனுமதி இன்று எது நம்முடைய வாழ்க்கையில வராது, எந்த கொள்ளை நோயும் வராது. ஏன்னா வேத வசனத்துல வாசிக்கும் போது பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார், உங்களுடனே கூட இருக்கிறார். எத்தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் காக்கிறார். ஆகவே தான் இந்த பாடல பாடும்போது, தேவா நான் எதனால் விசேஷித்தவர் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமா நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் கிருபை உள்ளவர். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நானேதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நான் நீதியினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு பதினா, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் என்னோடு இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் என் தேவத்தில் சந்தோஷம் நான் காணுவேன், ஏக்கமெல்லாம் என் தேவத்தில் சந்தோஷம் நான் காணுவேன். தேவான எதினால் விசேஷித்தவன், ராஜான அதை தினம் யோசிப்பவன். தேவான எதினால் விசேஷித்தவன், ராஜான அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் மாசம் உள்ள ஒரு வாரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினான் இது எதினான் என்னோடு வருவதினா, எதினான் இது எதினான் நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா இனி என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட வருவதுதான் நமக்கு ஒரு பெரிய விசேஷித்தமானவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஏசாயா 41:10, நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். நம் இருக்கிற இடத்திலே அப்படி கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நாம் சேர்ந்து
தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். பகல் நீர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனபாலனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனபாலனே உம்மை மறவே. பகல் நீர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நானெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நானெல்லாம் உம்மை பாடுவே. எருசலேமே, உன்னை மறந்தால் பல கரம் செயல் இழக்கும். உன்னை மறந்தால் பல கரம் செயல் இழக்கும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு, நாவு ஒட்டிக்கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனபாலனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனபாலனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. தாய் மடி குழந்தை போல அமைதியாய் இருக்கின்றே, குழந்தை போல அமைதியாயிருக்கின்றேன். இப்போது எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். இப்போது எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனபாலனே உம்மை மறவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனபாலனே உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா, பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினா.
தடுமாறும் போது தாங்கினே கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையாயின் மனமாலனே உம்மை மலவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனமாலனே உம்மை மலவே. பகுதீர பாடல் நீரே இரவெல்லாம் கடவு நீரே சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. பார்வையில் சேரக்கு எனக்கில்லை இருமாப்பு இருமாப்பு உள்ளத்தில்லை. பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை. பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே உம்மை மறவே. பகலிர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே. என்னோடு கூட சேர்ந்து அவரை புகழ்ந்து அவரை நாம் ஆராதிக்கிறோமா? அவர் துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்குரியவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் இயேசு மகாராஜா. அவரை போல மகத்துவமுடையவர், அழகான கண்களை உடையவர், தங்கள் தலைமுடியை உயிர்ந்தவர், பொன் செங்கோலை கையில் ஏந்தினவரா இருக்கிறார், பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாச செய்கிறவர், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ஐஸ்வர்ய சம்பனர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமை வாழ்த்துகிறோம் அப்பா, உமை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்க சகாயரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, எங்க தயபரரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசு ராஜா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உமை ஸ்தோத்திரம் அப்பா, உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு உடைய பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொண்டது போல இந்த நாட்களில் உபாச நேரத்தில் பாரத்தோடு தேசத்துக்காக
ஜனங்களுக்காய் பரிதபித்து உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீ நினைவு கூறுவாராக. நீங்க நினைவு கூறுகிற தெய்வம் அல்லவா? ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பேனும் அருகிலே, சாந்திருப்பேனும் தோளினிலே. அமர்ந்திருப்பேனும் அருகிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. இயேசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. இயேசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. துதி பாடி மகிழ்ந்திருப்பே என் உயிருள்ள நாளெல்லாம். நெசிக்கிறேன் தானே நினைவெல்லாம் நீதானையா. உதவிக்காய் கதறினேன் அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுக்குரல் கேட்டீரையா. துணிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது கருண்யத்தால். குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது கருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நம் இக்கட்டான சூழல அவர் தமது கரத்தை நம்மை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. உமது கருண்யதா கை எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய். உமக்காக நான் எரிந்து பிரகாசிப்பேன் ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காக. என் ஜீவன்
கொண்டே இருப்பே. கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஷடாய் சர்வவல்ல தேவனே, என் ஷடாய் என் ஷடாய் சர்வவல்ல தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். கொஞ்ச நேரம் ஆராதிக்க கொடுத்த அந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிக்கும் போது முன்பாக இருந்த எரிகோ கோட்டைகள் விழுந்தது போல, உமை துதித்த போது பவுலும் சீலா உமை ஆராதித்த போது அவர்களை சுற்றி வைத்திருந்த கட்டுகள் அறிந்தது போல, ஆண்டவரே துதிக்கும்படியாக ஆண்டவரே ராஜாக்கள் ஆண்டவரே ஆசாரியர்களை முன்பாக வைத்து உமை ஆர்ப்பரித்து துதிக்கும் போது எதிரிகள் தங்களை பின்னிட்டு ஓட செய்தது போல, தகப்பனே இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான கோட்டைகள், எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான சத்துருடைய ஆக்கினி அஸ்தாரங்கள் இயேசுவின் நாமத்தினால ஓடி போகும்படியாய் கட்டளையிட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லை சுவாமி. இந்த கொரோனா வியாதியை காட்டிலும் என் ஆண்டவர் நீர் பெரியவர் அப்பா. அதனுடைய வல்லமையை காட்டிலும் உம்முடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. ஏனென்றால் நீர் பெரிய தேவன் அப்பா. உம்முடைய சிங்காசன வானத்தில் இருக்குதுப்பா, உம்முடைய பாதப்படி பூமியில் இருக்குதுப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். இப்பொழுது நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, இந்த நோய்கள் தேசத்தை விட்டு அகற்று போகும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால என் சபையாரை மூடி மறைத்து காத்துக் கொள்வீராக. உம்முடைய ரத்தம் அவர்களை பரிசுத்தமாய் பாதுகாக்கட்டும். உம்முடைய ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சிலுவையிலே ஆண்டவரே எங்கள் வியாதிகளையும் எங்கள் சாபங்களையும் நீ சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. நாங்கள் சுமக்கிறதுக்கோ எங்களை தொடவோ அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே எங்களை சுற்றிலும் வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல இந்த உபவாச ஜெபத்திலே நாம் எல்லாரும் இருக்கிற இடத்திலே நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நாம் சீக்கிரத்தில் காணப்போகிறோம். தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உலக கண்கள் அறிந்து கொள்ளப் போகிறது. இன்றைக்கும் கூட சில வசனங்களை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். தேசத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது, தேசத்தினுடைய அவலத்தை பார்க்கும்போது, தேசத்துல காணப்படுகிற கொள்ளை நோய்களை பார்க்கும்போது, ஜெபிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவன் நமக்கு ஒரு அனுக்கிரகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் சபையிலே கூடி இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் ஜெபிக்க முடியாத ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை நாம் சேர்ந்து செபிப்பதற்கென்று தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நேரத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திருக்கிறேன். பிசாசனுடைய பெரிய திட்டம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆராதனையை நிறுத்தணும், சபை கூடி வருதலை நிறுத்தணும்ன்ட்டு அவன் திட்டம் போட்டான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கூடியிருக்கிற இடமே ஒரு சபையாக தேவனுடைய ஆலயமாக காணப்படுகிறது. ஆகவே பயபக்தியோடு இந்த நேரத்தில் ஆராதனையும் ஜெபங்களையும் நாம் ஏறெடுக்கும் போது அந்த இடத்துல அந்த பகுதியில் நீங்கள் வசிக்கிற பகுதியில் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இன்றைக்கும் கூட சில வசனங்களை நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு
தேவன் நம்மேலே போட்ட ஒரு பெரிய கடமை என்னவென்றால், தேசத்தினுடைய இப்படிப்பட்ட இழப்புகளும் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும் இப்படிப்பட்ட வியாதிகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், வேத புத்தகத்தில் நம்மேலே ஒரு பெரிய கடமை என்னென்னா, தேசத்தினுடைய ஜனங்களுக்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். நமக்காக ஜெபிக்க வருது வேறு, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறது வேறு. ஆனால் மன்றாட்டும் ஜெபத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது தேவன் நம்மை பாரப்படுத்துவார். ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு பாரத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணித்தான் தேவன் என்ன செய்தார் என்றால், கானான் தேசத்திற்கு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வருகிற வேளையிலே ஆண்டவர் மோசேயை சீனாய் மலையிலே அங்கே 40 நாள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உடன்படிக்கைகளை பெற்றுக்கொண்டு திரும்பி வர தாமதித்த போது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தினுடைய நீங்கள் அந்த அதிகாரத்தை முதல் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, மோசே வருவதற்கு தாமதமாய் இருக்கிறதை கண்டு அவனுக்கு என்ன ஆயிற்றோ என்று தெரியாமல் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, இந்த நம்மை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கப்படுகிறதை யாத்திராமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவ்வேளையிலே ஆண்டவர் துரிதப்படுத்தி மோசேயை, நீ சீக்கிரம் கீழே இறங்கி போ, ஜனங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள், கோபத்தை தூண்டுகிறார்கள் என்று சொன்னபோது மோசே சீக்கிரமாய் கீழே வருகிறான். கீழே வருகிற வேளையிலே அந்த ஜனங்கள் எல்லாரும் கன்றுக்குட்டியை அவர்கள் எடுத்து வைத்து அதற்கு பண்டிகை கொண்டாடுவோம் என்று சொல்லி ஆரோன் சொன்னதை போல எல்லாரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆரவாரத்தோடு பண்டிகையை கொண்டாடும்படியாய் ஜனங்களை நிர்வாணப்படுத்தி, அந்த வசனம் மறுபடிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களை நிர்வாகப்படுத்தி அவர்கள் வைத்திருந்த அந்த சிற்ப கருவினாலே அந்த கன்றுக்குட்டியை வார்ப்பித்து செய்து, இதுதான் நம்மை கானான் தேசத்துக்கு கொண்டு போக போகிறது என்று சொல்லி அவர்கள் அங்கே அந்த தேவனை கோபப்படுத்துகிற வேளையிலே அங்கே வாசிக்கிறோம், கைகளிலே உடன்படிக்கையை ஆண்டவர் எழுதி கொடுத்ததை மோசே சுமந்து கொண்டு வருகிற வேளையிலே ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்த உடனே மோசே தன் கைகள் இருந்து அந்த உடன்படிக்கை போட்டு உடைத்து விட்டார். பிரியமானவர்களே, இது நிமித்தமாக அங்கே தேவனுக்காக வைராக்கியம் கொள்கிறவர் யார் என்று சொல்லும் போது லேவி கோத்திரம் மாத்திரம் தனியாக அங்கு பிரித்தெடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 32 அதிகாரத்தினுடைய நீங்கள் 26 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறது யார்? அல்லேலூயா! இன்றைக்கு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற உங்களையும் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அந்த லேவி கோத்திரத்தை வச்சு தான் ஆண்டவர் ஒரு அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக, ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சரி, இங்கே நம்ம வாசிக்கிறபடி பாருங்க, பாளையத்தினுடைய வாசலில் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பது யார் என்று சொன்னபோது இந்த லேவி கோத்திரம் முன்பதாக வந்தார்கள். இந்த லேவி கோத்திரத்தை வச்சு நீங்கள் 27 வாசிக்கும் போது பாருங்க, வாசிங்க, 27, அவன் அவர்கள் நோக்கி, உங்களில் ஒருவனும் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவனும் வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவி புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். எத்தனை பேர் விழுந்தாங்கன்னா, 3000 பேர் அங்கே விழுந்தார்கள். 3000 பேர் அந்த இடத்துல மடிந்து செத்து கிடக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த நல்ல காலை வேளையில ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வைராக்கு முடியவர்களாய் தேவன் இருக்க விரும்புகிறார். ஏறக்குறைய 3000 பேர் இங்க மரிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதோட மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கோபம் இன்னும் இந்த ஜனங்கள் என் உடன்படிக்கை மீறி போனார்கள், இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்துல மிகவும் துக்கத்தை ஏற்படுத்துகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆனால் இந்த மோசே என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், மறுபடியும் 30வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். யாருக்காக ஏறி போகிறான் தெரியுமா? இந்த ஜனங்க மீறிட்டாங்க, உடன்படிக்கை மீறிட்டாங்க. ஆகவே நான் எங்க போக போறேன்னா, மறுபடியும் ஏற்கனவே ஒரு 40 நாள் இருந்தவர் மறுபடியும் இந்த மோசே இந்த ஜனங்களுடைய மீறுதல் நிமித்தமாக கர்த்தருடைய சந்நிதியிலே ஏறி போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். 31வது வசனத்தில், அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவங்களை என்ன பண்ணாங்க, செய்தார்கள். ஆகிலும், இங்க இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரனானால், மன்னித்தருளும், இல்லாவிட்டில் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து பேரை என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரேன்னு. யாருக்காக மன்றாடி ஜெபிக்கிறான் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, உம்முடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க, உம்முடைய வார்த்தையை மீறிட்டாங்க, உமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவங்க செஞ்சிட்டாங்க, உம்மை விட்டு விலகிட்டாங்க. அதனால ஆண்டவரே, என் பேரை ஒன்னா கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. அந்த ஜனங்களை நீங்க ஆண்டவரே நீங்க அடிச்சிடாதீங்க ஆண்டவரே, அந்த ஜனங்களை நீங்க வெறுத்துறாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ ஜனங்களுக்காக, பாவம் செய்த ஜனங்களுக்காக, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் மாண்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஜனங்களை நீங்க மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, அடிச்சிடாது. 33வது வசனத்துல மறுபடியும் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனவனோ அவன் பெயரை நான் என்ன பண்ணுவேன், புஸ்தகத்தில், என் புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணுவேன், கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய், நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்க நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்று குட்டி ஜனங்கள் செய்துவித்த நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டு ஜெபம் நமக்கு தேவை. ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும் போது, இந்த உலகத்தினுடைய அழிவை பார்க்கும்போது, ஜனங்க மீறிட்டாங்க தான். நேற்று தினத்தில் நாம் பார்க்குறோம், இத்தாலியில், இன்னும் அமெரிக்க தேசத்தில், பல நாடுகளில், இங்கிலாண்டில், பல தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்படும்போது, ஆண்டவர் பெரும் திரள் ஜனங்கள் அழிவுக்குள்ளாக பார்க்கும்போது நாம் எப்படி நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோமா? ஆண்டருடைய பாதத்தில் நிற்கிறோமா? பிரியமானவர்களே, பிரான்ஸில் இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட வியாதி பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஜனங்களுக்காக இன்றைக்கு பரிதவிக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்காக மன்றாட ஜெபிக்க ஒருவர் மோசையை போல தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். மோசே ஜெபிக்கிறாரு, என் பேர் ஒன்னா கூட கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவர் உங்க புஸ்தகத்திலிருந்து, ஆனா அந்த ஜனங்களை நீங்க அழிச்சிடாதீங்க ஆண்டவரின் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிற மோசையின் மேல இருந்த ஒரு மன்றாட்டின் ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல மதிய வேளையில இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே ஒரு மன்றாட்டு ஜெபம் தேவை. ஆண்டவர் மோசேயின் மேலே இருந்த அந்த மன்றாட்டின் ஜெபத்தை தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போறோம்,
நம்முடைய தேவைக்காக அல்ல. இன்னைக்கு உபவாசம் போட்டிருக்கோம், எதுக்காக உபவாசம் போட்டிருக்கோம்? மக்களுக்காக, ஜனங்களுக்காக, தேசத்திற்காக. தேசத்தினுடைய அழிவுகளை பார்க்கும்போது நாம் சும்மா இருக்காதபடி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆதியாமத்தின் புஸ்தகம் 20 நாம் மன்றாட்டு ஜெபமாக இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். 20 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அபிமெலேக்க குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம் தென்புறமாக தென் தேசத்துக்கு பிரயாணமாய் போகும்போது அந்த கேராரினுடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு அந்த சாராளை அவன் என்ன பண்றான்னா அவனை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் வச்சுட்டான். அன்றைக்கு ராத்திரி அந்த அபிமெலேக்கு ஆண்டவர் ராத்திரியில சொப்பனத்தை கொடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்க 20 வாசிக்கும் போது அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால், நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் சொன்னார், நீ அவளை அனுப்பிவிடு. நீ அவளை அனுப்பிவிடலனா நீ என்ன ஆகுவ தெரியுமா? சாகவே சாவாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க இந்த ஆபிரகாமை என்ன செய்யறார் தெரியுமா? அன்றைக்கு அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சுருக்கமா அந்த காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அந்த ஆதியாமத்தின் புஸ்தகம் 21 நீங்கள் 17 நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் வீட்டாரின் கர்ப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணாராம்? அடைத்திருந்தபடியால் 18 ஆபிராம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. நீங்க இதை நீங்க இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது இந்த யாருக்காக ஜெபிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நீங்க 17 அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்கள் எல்லாம் என்ன பண்ணாராம்? அடைத்திருந்தார். ஆனா தனக்கே பிள்ளை இல்லை, ஆபிரகாமுக்கே பிள்ளை கிடையாது, சாராய் இன்னும் கர்ப்பம் தரிக்கப்படலை இல்ல. ஆனா இவன் யாருக்காக ஜெபம் பண்றான் அப்படின்னா, தனக்கு இல்லாத இருந்த சூழ்நிலையில கூட அந்த அபிமெலேக்குடைய வீட்டாருக்காக ஜெபிக்கும் போது தேவன் ஆபிரகாமுடைய சத்தத்தை கேட்டு, வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். வாசிக்கலாம் அந்த மறுபடியும் அந்த 18 வாசிக்கும் போது ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டுதல் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் என்ன காக்குறாரு? குணமாக்கி. ஹல்லேலூயா. பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணி. இன்னைக்கு நாம ஏற்படுகிற பிரச்சனையின் மத்தியிலே தேசத்திலே குணமாக்க, அநேகருடைய வியாதி குணமாக்கப்பட, தேசத்துல காணப்படுகிற வியாதியிலிருந்து அற்புதத்தை செய்ய ஆண்டவர் ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக மன்றாடி ஜெபித்த ஒரு ஜெபத்தை தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் குணமாக்குகிற தேவன். பரிசுத்தவான்களாகி நீங்கள், பரிசுத்த மனவாட்டியா இருக்கிற தேவ சபை ஒன்று இணைந்து ஜெபிக்கும் போது தேசத்தை குணமாக்குவார். தேசத்தில் அற்புதங்கள் நடக்கும். பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்வார். இதுவரையிலும் கண்டிராத தேவ மகிமை இறங்கி வரும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மோசே என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரேன்னு அங்க மன்றாடி ஜெபிக்கிறாரு. இங்க குணமாக்கும்படியாக அபிமெலேக்கு மன்றாடி, தனக்கே பிள்ளை இல்லை, தனக்கே ஒன்றும் அற்புதம் நடக்கலை, ஆனா மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்தார்னு இங்க வாசிக்கிறேன்னா, குணமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நம்மேலே இந்த மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். இன்னைக்கு நாம் ஏறெடுக்க போகிற ஜபங்களுக்கு நிச்சயமாய் நம்முடைய தேசத்திலிருந்து ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. நம்முடைய தேசத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த உபவாச ஜபத்துல கூடி இருக்கிற
வீடு வீடாய் நாம் எல்லாரும் சேர்ந்து கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. நாம் ஒன்று இணைந்து செபிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நாம் அடுத்ததாக நாம் கொஞ்ச நேரம் நாம் செபிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் 42 நாம் எடுத்துக்கொள்வோம். யோபின் புஸ்தகம் 42 நீங்கள் 8-10 நாம் வாசிக்கும் போது, யோபின் புஸ்தகம் 42:8-10 நாம் வாசிக்கும் போது, யோபின் புஸ்தகம் 42:8 வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்திற்கு போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். நான் என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். யாரிடத்துல சொல்றார் தெரியுமா? யோபுவினுடைய சிநேகிதரிடத்துல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 அங்க முதல் 7 நம்ம 42 7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோசேப்புடன் பேசின பின்பு எலிப்பாசனிடத்துல உன்னுடைய இரண்டு சகோதரன் மேலும் சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இங்க வாசிக்கிறோம், நிதானமா பேசலன்றார். 8 புத்தீனமா பேசுனீங்கன்றாரு. அங்க நிதானமா பேசல, புத்தீனமா நீங்க பேசிருக்கீங்க அப்படின்றாரு. அப்போ நீ ஏழு காளைகளை ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் சர்வாங்க தகன பலியை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? அடுத்தது வாசிக்கிறோம், நான் அவன் முகத்தை பார்த்து. யாருடைய முகத்தை பார்த்துனா, யோபினுடைய முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்றார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய முகத்தை பார்த்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். யோபு என்ன செய்கிறார் தெரியுமா? 10 வாசிக்கும் போது, யோபு தன் சிநேகிதருக்காக என்ன செஞ்சான்? வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறை இருப்பை என்ன பண்ணாரு? மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த காலை வேளையில, இந்த மதிய வேளையில நாம் ஒன்று கூடி நாம் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்ததை போல நாமும் தேசத்தினுடைய ஜனங்களுடைய சிறை இருப்பு மாற, இந்த வியாதி மாற, இருக்கிறதான கொள்ளை நோய்கள் மாற ஜெபிக்கும் போது தேசத்திலும் அற்புதம் நடக்கும். நம்முடைய சிறையிருப்பும் மாறும், நம்முடைய பிரச்சனைகளும் தீரும். நிச்சயமாகவே கர்த்தர் பலத்த கிரிகளை செய்வார். எல்லாரும் நாம் அப்படியே இருக்கிற வண்ணமாகவே, நாம் இருக்கிற இடத்திலேயே நாம் கர்த்தரை நோக்கி நாம் சில குறிப்புகளை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் செபிப்பீர்களானால் தேவன் ஒரு பலத்த கிரிகளை செய்வார். தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லார கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்துலேருந்தே நாம் சில காரியங்களுக்காக இன்னைக்கு நாம் செபிக்க போகிறோம். இன்னைக்கு தேசத்தில் காணப்படுகிற அருவறுப்புகள், இன்னைக்கு தேசத்தில் காணப்படுகிற எல்லா நிந்தைகள் மாற தேவ பிள்ளையே, உன்னுடைய செபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் நாம் இருக்கிற இடத்துல நாம் சேர்ந்து எல்லாரும் செபிக்கலாம். சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துலே அப்படியே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடி செபிக்க போகணும். தேசத்திற்காக இன்றைக்கு நாம் மன்றாடி செபிக்கலாம். ஹல்லேலூயா. தேசத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட, இன்றைக்கு பாவங்கள் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. பாவம், பயங்கரமான பாவங்கள், தேசத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள் நீக்கப்பட எல்லார கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்கள்
தேசத்துல காணப்படுகிற எல்லா பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஊரி ஆந்தன மக்கபல பௌரி ஆந்தன மஷதர பௌரி ஆந்தலா ரேக்கே ரேதி ஆந்தலா ரியாந்தன மக்கமலோ. ஆண்டவரே எங்க தேசத்துல காணப்படுகிற எல்லா அருவறுப்புகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த பாவம் ஆண்டவரே தகப்பன் இந்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள காணப்படுகிற ஆண்டவரே இந்த வியாதி நீங்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே இந்த கொள்ளை நோய்கள் இருக்குமானால் தேசத்தினுடைய பாவங்களை மன்னிப்பீராக ஐயா. உங்க தயவுள்ள கரம் நீட்டப்படட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. என் ஜனங்களை கர்த்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. தேவனுடைய இரக்கமுள்ள கரம் வெளிப்படட்டும் ஐயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நீர் இரக்கம் உள்ளவராச்சு ஆண்டவரே. தகப்பனே நீர் தேசத்தினுடைய ஒவ்வொருத்தருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம், மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா உங்க இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ஐயா, உங்க மகிமையை வெளிப்படுத்துங்க ஐயா. நீர் மன்னிக்க தயப்பெருத்தவராச்சு ஆண்டவரே. அப்பா பாவங்களை மன்னிக்கிற ஒரே தேவன் நீர் தான் ஆண்டவரே. ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் தேவன் நீர் ஒருவர் தான். ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே உடைய ரத்தத்தினுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. ஜனங்களுடைய பாவத்தின் ஆண்டவரே தகப்பனை கிரியைகள் அழிக்கப்பட என் தேசம் பரிசுத்தமாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு காணப்படுகிற எல்லா அருவறுப்புகள் நீங்கட்டும், பாவங்கள் நீங்கட்டும். ஓ ரியாந்தன மக்கம ரோகோதி ஆந்தனா. எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துல காணப்படுகிற ஒவ்வொருத்தருடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து உங்க மகிமையை மகத்தர் வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ கல்வாரியில சிந்தின உம்முடைய ரத்தத்தினுடைய வல்லமை ஆண்டவரே இப்பொழுதே வெளிப்படட்டும் ஐயா. உங்க கிருபை வெளிப்படட்டும் ஐயா. என் தேவன் பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. தேசத்துல காணப்படுகிற 138 கோடி ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட என் தேவனே ஆண்டவரே நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். உங்க வல்லமையை தேவன் வெளிப்படுத்துவீராக, உங்க வல்லமையை தேவன் வெளிப்படுத்துவீராக ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புதத்தை தேவன் வெளிப்படுத்தும், உம்முடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்துங்க ஐயா. ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம், உம்மிடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையை தேவன் வெளிப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு மோசே ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேசத்துல ஜனங்களும் ஆண்டவரே காரியங்களை ஆண்டவர் உம்முடைய உடன்படிக்கையை மீறின போது ஆண்டவரே நீர் அழிக்காதபடி மோசே ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய புஸ்தகத்துல என் பேரை கிழிக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்கன்னு சொன்னதை போல நாங்களும் இன்னைக்கு ஜெபிக்கிறோம். தேசத்தினுடைய காரியங்களை காணப்படுகிற போது எங்கள் இருதயத்தினுடைய வேதனை உண்டாக்குறதப்பா. என் தேவனே ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக ஐயா. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேசத்தின் மீது தேவனுடைய இரக்கம் வெளிப்பட நாம் செபிக்க போகிறோம். ஏன்னா நம் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களை பார்த்து மனதுருகிறவர். அவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு திரளான ஜனங்களை கண்டு ஆண்டவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் செபிக்கலாம், தேசத்துல அவருடைய இரக்கம் வெளிப்பட. எல்லார கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உங்க இரக்கம் வெளிப்படட்டும்பா, உங்க இரக்கம் வெளிப்படட்டும்பா, உங்க இரக்கம் வெளிப்படட்டும்பா. என் தேசத்தினுடைய இரக்கம் வெளிப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீர் இரக்கமுள்ள தேவன், உம்முடைய இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துவீராக, உம்முடைய இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துவீராக. ஜனங்கள் மேலே உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும் ஐயா. உம்முடைய இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் மனதுருகுகிற தேவன் அல்லவா, ஜனங்களை பார்த்து நீர் மனதுருகுகிற தேவன் அல்லவா. ஆண்டவரே கானான ஸ்திரியை பார்த்து நீர் மனதுருகினீரே. ஆண்டவரே தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே தன் குடும்பத்துல ஆண்டவரே மரித்து இந்த வியாதி நிமித்தமாய் மரித்தவர்கள் நினைச்சு ஆண்டவரே தகப்பனு வியாதி இருக்கிறதை நினைச்சு ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிறார்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனே அவர்களுக்காக நீர் மனம் இறங்குவீராக. உம்முடைய இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துவீராக.
உங்க மகிமையை வெளிப்படுத்துவீராக. எல்லாரும் சேர்ந்து சோமனுங்க, ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க ராஜா, உம்முடைய இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துங்க ராஜா. உம்முடைய இரக்கத்தை என் தேசத்தின் மேல வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கோபத்திற்கு முன்னாடி நிற்க முடியாதப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மனுஷனை தண்டிப்பதற்கு நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவதற்கு அவன் ஏமாத்துற ஆண்டவரே, அவன் ஏமாத்துற ஐயா. என் தேவனே, என் தேசங்களிலே உம்முடைய இரக்கம் வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். எங்க தேசத்துல உன் இரக்கம் வெளிப்பட, என் இந்தியாவிலே உம்முடைய இரக்கம் வெளிப்பட, எங்க தமிழ்நாட்டிலே உங்க இரக்கம் வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்க இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துங்கப்பா, உம்முடைய இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவரே, ஜனங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே தன் ஜீவனையே கொடுத்தீங்களப்பா. ஆண்டவரே தன் ஜனங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே அப்ப ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே. ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய இரக்கமுள்ள கண்களுக்கு கர்த்த ஆண்டவரே உங்க மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, கர்த்தாவே முன்னாடியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க இரக்க வெளிப்படட்டும், எல்லாரும் சொல்லி ஜோமனுங்க. அவருடைய இரக்க வெளிப்படட்டும் தகப்பனே, அவருடைய இரக்க வெளிப்படட்டும் தகப்பனே, உங்க இரக்க வெளிப்படட்டும் தகப்பனே, அவருடைய இரக்க வெளிப்படட்டும் ராஜா, அவருடைய இரக்க வெளிப்படட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் மன்றாடி ஜோமனுங்க, எல்லாரும் மன்றாடி ஜோமனுங்க. கர்த்தருடைய இரக்க வெளிப்பட ஜோமனுங்க. நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்திய மகாராஷ்டிராவில் இரக்கம் வெளிப்பட எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேரளாவின் மேலே, தமிழ்நாட்டின் மேலே, கர்நாடகா மேலே, ஆந்திர பிரதேசத்தின் மேலே, ஒரிசா மேலே, மேற்கு வங்காளத்தின் மேலே, திரிபுரா மேலே, ஹல்லேலூயா, மிசோரம் மேலே, மணிப்பூர் மேலே அவருடைய இரக்கம் வெளிப்பட, நாகாலாந்தில் அவருடைய இரக்கம் வெளிப்பட, அருணாச்சல பிரதேசத்தில் அவருடைய இரக்கம் வெளிப்பட, ஓ அசாமில் அவருடைய இரக்கம் வெளிப்பட, சிக்கிமில் அவருடைய இரக்கம் வெளிப்பட, ஹல்லேலூயா, பீகாரில் அவருடைய இரக்கம் வெளிப்பட, ஜார்க்கண்ட்ல அவருடைய இரக்க வெளிப்பட, குஜராத்ல அவருடைய இரக்க வெளிப்பட, மகாராஷ்டிரால அவருடைய இரக்க வெளிப்பட, உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய இரக்க வெளிப்பட, ராஜஸ்தான்ல அவருடைய இரக்க வெளிப்பட, டெல்லியில அவருடைய இரக்க வெளிப்பட, ஹரியானால அவருடைய இரக்க வெளிப்பட, பஞ்சாப்ல அவருடைய இரக்க வெளிப்பட, ஆலையில உத்தராண்ட்ல அவருடைய இரக்க வெளிப்பட, இமாச்சல பிரதேசத்தினுடைய இரக்க வெளிப்பட, அல்லேலூயா, காஷ்மீர்ல, ஜம்மு காஷ்மீர்ல அவருடைய இரக்க வெளிப்பட, புதுச்சேரியில அவருடைய இரக்க வெளிப்பட, லட்சத்தீவில் அவருடைய இரக்க வெளிப்பட, அந்தமான் நிக்கோபாத்தில் அவருடைய இரக்க வெளிப்பட, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் எங்க மாநில ஒவ்வொருத்திலும் ஆண்டவரே வெளிப்படட்டும் ஐயா, உங்க இரக்க வெளிப்படட்டும் ஐயா. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் செபிக்கலாம், தேசத்துல காணப்படுகிற இந்த கொள்ளை நோய் நீங்க வேண்டும், முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டும், விசுவாசி கிரியைகள் அழிக்கப்படவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த வியாதி அழிக்கும்படியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு பிசாசுனுடைய தலையை நசுக்கி போட்டுட்டாரு. அந்த வியாதியினுடைய வேர் பிடுங்கப்பட நம்முடைய தேசத்தினுடைய எல்லைகளை விட்டு ஓட, தேசத்துல காணப்படுகிற ஜனங்கள் இப்படிப்பட்ட மரணம் ஏற்பட்டு மரிக்க கூடாதபடி தேவன் அவருடைய மகிமை வெளிப்படுத்த எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்தினாலே எங்க இந்தியாவை விட்டு நாங்கள் துரத்துகிறோம். இப்பொழுதே இந்த கொள்ளை நோயை, இந்த வாதையை, அல்லேலூயா, இந்த கொரோனா வியாதியை ஆண்டவரே தகப்பனே எங்க இந்திய தேசத்தை விட்டு வேரோடு இப்பொழுது பிடுங்கப்படுவதாக, பாதாளத்தில் தள்ளுண்டு போகும்படியா நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த வியாதி எப்படி உருவாச்சுன்றதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணலப்பா, ஆனால் இந்த வியாதியினுடைய கூரை இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேரோடு பிடுங்கப்படுவதாக. இயேசு அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவரே தகப்பனே சபித்த போது அது வேரோட பிடுங்கப்பட்டது, அது ஒரு பெரிய ஆச்சரியமானதாய் காணப்பட்டது. என் ஆண்டவரே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரே கொரோனா வியாதி ஆண்டவரே இனி எந்த தேசத்திலும் பரவாதபடி ஆண்டவரே இதோடு இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் கட்டளையிடுகிறோம். இப்பொழுது வேரோட பிடுங்கி பாதாளத்திலே தள்ளிண்டு
போ என்று கட்டளையிடுகிற ஐயா, வியாதியை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே தகப்பனே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தின ஆவிய ஆண்டவரே தகப்பனே ஒரே நிமிஷத்துல நீர் சுகமாக்குனீங்களப்பா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கூனியா இருந்தவன் நிமிந்ததை போல இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நொடி பொழுது ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வியாதி வேரோட பிடுங்கப்பட்டு பாதாளத்துல தள்ளுண்டு போ என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த வியாதி இனி பரவாதபடி நாங்கள் செபிக்கிறோம். என் தேவனே தேசத்தை நீர் காப்பாற்றுவீராக, என் ஜனங்களை காப்பாற்றுவீராக, உங்க மகிமையை தேவன் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அலையிலூயா அலையிலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே தகப்பனே அப்பா சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அல்லவா. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். ஆண்டவரே தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் அகலப்படுவதாக. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்பத்தின் தேள்களை மீதிக்கவும், ஆண்டவரே சாத்தானின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்று வாசிக்கிறோமே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் கடிந்து செபிக்கிறோம். பாதாளத்துக்கு தள்ளுண்டு போக நாங்கள் கட்டளையிடுகிறோம். இயேசுவே நீர் அப்படியே செய்யும். எல்லாரும் வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஜனங்களிடத்துல காணப்படுகிறதான இந்த பதற்றங்கள் மாறணும், விலகணும். அல்லேலூயா. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி ஆகுமோ, என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் இந்த பதற்றங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிற இந்த பதற்றங்கள் மாற வேண்டும் ஐயா. ஆண்டவரே தகப்பனே திகைத்து கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே என்ன நடக்க போகுது, ஆண்டவரே தகப்பன் எனக்கு இந்த வியாதி வந்துருமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் மேலே உங்களுடைய இரக்கம் வெளிப்படட்டும் பா. ஆண்டவரே தகப்பனே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத இந்த நிலையில ஆண்டவரே தகப்பனே ஆங்காங்கே காணப்படுகிற இந்த பதற்றங்களை மாற்றி போடுங்க, பயத்தை மாற்றி போடுங்க. என்ன அடுத்ததாக இந்த வியாதி நிமித்தம் தனிமைப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள், உலக நாடிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வியாதி நிமித்தமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேவன் அவர்களை பாதுகாக்க அவர்கள் காணப்படுகிறதான இந்த பிரச்சனையை நீற்றி நீக்கி அந்த இருக்கிறதான அந்த அறிகுறியினாலே தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நிலைகளை மாற்றவும் அவங்க மனநிலையில் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இனி இந்த இப்படிப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நிலை வராதபடி தனிமைப்பட்டு அவர்கள் தனிய அறையில் இருக்கிறாங்க. மற்றவங்களை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வியாதி நிமித்தம் ஆண்டவரே தகப்பனே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் இரக்கத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே தனிமை இருக்கிற வேளையில கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பல விதத்துல ஆண்டவரே அப்பா வேதனை உட்பட்டு பட்டிருக்காங்களே, அவர்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் தாமே சுகப்படுத்த முடியா செபிக்கிறோம். ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் மேலும் ஆண்டவரோட இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துவீராக, உங்க மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த வியாதி நிமித்தம் ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்ட இந்த சனங்களை கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவர் அவர்களை சுகமாக்கி சீக்கிரத்தில் அவர்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வியாதியினுடைய அறிகுறி நிமித்தம் ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. என் ஆண்டவரே அவர்களுடைய மனநிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடும், அவர்களை கர்த்தர் சுகமாக்கும், உங்கள் மகிமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மகிமையை வெளிப்படுத்துவீராக, உங்கள் மகிமையை வெளிப்படுத்துவீராக, உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக, உங்களுடைய அற்புதம் நடப்பதாக, உங்கள் கிரியைகளை தேவன் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த
நோய் கிருமினால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமாக்கப்பட, அவருடைய இரத்த நாணங்கள் அவருடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் தேவன் சுகமாக்கும்படியாய், அவர் சுகப்படுத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா! என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா, என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட ஜனங்களை கத்த சந்திப்பீர், சுகப்படுத்துவீராக, அவருடைய அற்புத சுகத்தாலே நிரப்புவீராக, அவங்க மகிமையினாலே நிரப்புவீராக. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். நீ சுகப்படுத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும், நீ சுகப்படுத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் இயேசப்பா, சுகப்படுத்துவீராக, என் தேவனே சுகப்படுத்துவீராக. உம்முடைய அற்புத சுகம் இப்பொழுது நடப்பதாக, உம்முடைய அற்புத சுகம் இப்பொழுது நடப்பதாக, உம்முடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. என் தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன் அல்லவா, உங்க மகிமை வெளிப்படுகிறது அல்லவா. என் ஆண்டவரே சுகப்படுத்தும், என் தேவனே சுகப்படுத்தும், என் ராஜனே சுகப்படுத்தும். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் இயேசப்பா. உங்க வல்லமை வெளிப்படட்டும் ராஜா, உங்க வல்லமை வெளிப்படட்டும் ராஜா, உங்க வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. சுகப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்துங்கப்பா. உலக நாடுகளிலே ஆண்டவரே தகப்பனே, யாரெல்லாம் இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும்ப்பா, உம்முடைய அற்புத சுகம் உண்டாகட்டும்ப்பா. ஆண்டவரே யார் இந்த வியாதி நிமித்த இனி மரித்து போகாதபடி ஆண்டவரே தேவனே உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக ஜனங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அற்புதத்தினாலே கத்த நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். என் தேவனே மனம் இறங்கு. எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். ஒரு அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீர் தொட்டு சுகமாக்கினீரே, அநேகரை தொட்டு சுகமாக்கு நீங்களப்பா. அப்படிப்பட்ட காரியம் நடக்கட்டும் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு உண்டாகு. சங்கீத 91:1 வாசிக்கும் போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான். அவர்கள் தியாகமாக இரவும் பகலும், இரவும் பகலும் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முழு மூச்சோடு ஜனங்களுக்காக அவர்கள் இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்க, தன்னுடைய உயிரையும் அவர்கள் துச்சமென அவங்க எண்ணாம அவங்க தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக, இந்த மருத்துவர்களுக்காக, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்ஸ்க்காக, பிளட் செக்ஷனில் இருக்கிறவங்களுக்காக, எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஸ்கேன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் அவருடைய சுகத்தை கத்தர் ஏற்படுத்த முடியா. விசேஷமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதுக்காக வேர் பிரிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கும் தேவனுடைய பரிபூர்ணமான சுகம் உண்டாகும்படியாக, தேவனுடைய அற்புத சுகம் உண்டாகும்படியாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் கத்தரை நாம் சோதனை பண்ணுவோமா? ஆண்டவரே இரவும் பகலாமாய் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நர்ஸ்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா டிபார்ட்மெண்ட்ல, ஆண்டவர் இருக்கிறதான ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ற எல்லாருக்காகவும், ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஆண்டவரே டிரைவருங்களுக்காகவும், ஆண்டவரே தகப்பன வாட்பாய்க்காக எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா, அவர்களை பாதுகாப்பீராக ஐயா. ஆண்டவரே ஒருத்தருக்கும் விளைவினும் ஏற்படாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, உங்களுடைய ரத்தத்தினாலே மறைத்துக் கொள்வீராக. என் தேவனுடைய இரக்கமுள்ள கரம் வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உம்முடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவீராக, உம்முடைய அற்புதத்தை தேவன் வெளிப்படுத்துவீராக. என் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என் தேவனுடைய கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நோயை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசாங்கம் பல விதத்துல முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய முயற்சிகள் வீண் போகாதபடி நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிற குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகவே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும். இதற்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய், அவங்க செய்யப்படுகிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணும்படியாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவனே அவர் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும். என் தேவனுடைய அற்புத
சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துவீராக. ஒரு அதிசய நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையை தேவன் வெளிப்படுத்துங்க ஐயா. தடைகளை நீக்கி போடுவீராக. அதில் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் வாய்க்க பண்ணுங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே, எங்க தேசத்துல தமிழ்நாட்டில் ஆண்டவரே சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஆண்டவரே விஜய் பாஸ்கர் ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஏற்படுத்துகிற எல்லா முயற்சிகளை வாய்க்க பண்ணும். எங்கள் தேசத்தில் ஆண்டவர், எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் ஆன்மீக ஆண்டவரே, அப்பா தகப்பனே, எடப்பாடி சாமி ஐயாக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே தகப்பன், அவர் எடுத்து கொண்டு வருகிற எல்லா முயற்சிகளை வாய்க்க பண்ணுவீராக. உங்கள் மகிமையை தேவன் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுடைய அற்புதத்தை தேவன் வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு செய்ய போகிறோம். பல நாடுகளிலே இப்படிப்பட்ட வியாதி, இந்த வியாதி கொடூரமாய் தாக்கி கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தை விட வெளி அந்நிய நாடுகளிலே, இன்னைக்கு அந்நிய நாடுகளிலே இந்த வியாதி தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 பேர், 1500 பேர், 700 பேர் இப்படி மறித்து கொண்டிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்புதான் ஒரு செய்தியை நான் கேட்டேன். இங்கிலாண்டில் மாத்திரம் கடந்த வருஷத்தில், கடந்த நாட்களில் மாத்திரம் 3000 சபைகள் மூடப்பட்டாயிற்று. 3000 சபை, தேவனை ஆராதித்த ஸ்தலம், சர்ச்சுக்கு ஆள் வரலன்னு சொல்லிட்டு 3000 சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதில் சில சபைகள் பார்த்திங்கன்னா மற்றதுக்கு வாடகை கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆலயம் ஸ்கேட்டிங் போர்டு ஆடுறதுக்கு இடத்த கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா மதுபான கடை வைக்கிறதுக்காக, பார் வைக்கிறதுக்காக அங்கே இடம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி பல இடத்துல தேவனை ஆராதிக்க கூடாதபடி என்ன நடந்திருக்குதுன்னா, இப்படிப்பட்ட இடத்த கொடுத்ததுனால கர்த்தருடைய கோபம் இன்னைக்கு தேசத்தில் மூண்டிருக்கிறது. ஆகவே அந்நிய நாடுகளில் எல்லாம் இப்படிப்பட்ட வியாதி வருகிற நேரத்தில் கத்தர் பக்கம் திரும்பணும், ஆண்டவர் பக்கம் திரும்பணும். இதனால தான் இந்த வியாதி ஏற்பட்டதுன்னு கத்தர் நிறைப்பு ஊட்டணும். ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிற ஜனங்களாய் தேசங்களாய் தேவன் மாற்றும்படியாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கிட்டத்தட்ட 205 நாடுகளிலே இந்த வியாதி பரவி இருக்கிறது. எல்லாரும் திரும்பணும், ஆண்டவர் பக்கம் திரும்பணும். ஆண்டவரே உமை அறிந்து கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே உமை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே இதற்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கவில்லையே. மனுஷனுடைய ஞானம் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் அறியத்தக்கதாய் ஆண்டவரே தகப்பனே அவனை மனம் திரும்ப உதவி செய்யப்பா. அவர்களை உணர்த்துவீராக ஐயா, ஜனங்களை உணர்த்துவீராக ஐயா. இன்னும் ஆண்டவர் இப்பண்ட ஆகட்டும். ஆண்டவரே உன் பக்கம் திரும்பட்டும் ஐயா. ஜனங்கள்லாம் உன் பக்கம் திரும்பட்டும் ஐயா. உங்க மகிமையை தேவன் வெளிப்படுத்துவீராக. உங்களுடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்துவீராக இயேசுவே. உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் இயேசுவே. உங்களுடைய இரக்கத்தை தேவன் வெளிப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே ஜனங்கள் மேலே, ஆண்டவரே உலக நாடுகளில் எல்லாம் உன் பக்கமாய் திரும்ப தேவன் அனுக்கிரகம் செய்வீராக ஐயா. என் தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட வியாதி நிமித்தம் ஆண்டவரே மரித்து போகிறாங்களே, அதை உணர்வடையட்டும்பா. தேவனை விட்டு பின்வாங்கினாலே இப்படிப்பட்ட வியாதிக்குள்ளக்காக உட்பட்டிருக்கிறோம் சொல்லி மனந்திரும்பட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன வேதனையோடு, ஒருவேளை குடும்பத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் இருக்கீங்க தெரில, வியாதியாக இருக்கலாம், பிசாசனுடைய போராட்டத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் பலவிதமான போராட்டத்தில் இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் இருக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்ணை மூடுங்க. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற, உபவாசித்து இருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே உங்களுடைய இரக்கம் வெளிப்படட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மாறட்டும். ஆண்டவரே இந்த வேளையில் கூட, இப்பொழுது கூட ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிற, அஞ்சு கொண்டிருக்கிற ஆண்டவர் எல்லாம் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும்.
தேவ சமாதானம் குடும்பத்துக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள உண்டாகட்டும், பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனை குடும்பத்தில் நம்முடைய சமாதானத்தின நிரப்புவீராக. கடன் பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் அந்த கடன் பிரச்சனைகள் மாறட்டும். குடும்பத்தில் சண்டைகள், குழப்பங்கள், வேதனைகள், பிசாசனுடைய கிரியைகள், மந்திர கட்டுகள், செய்வினைகள், சூனியங்கள் எல்லாம் உடைக்கப்பட நான் செபிக்கிறேன். எல்லா மந்திர கட்டுகள் உடைக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தில் தேவையில்லாத சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை நாங்கள் கடிந்து செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தினுடைய சமாதானம் யெகோவா ஷாலோம் ஆண்டவர் இறங்கி வருவீராக. ஆண்டவரே, இன்னும் புருஷன் ரட்சிக்கப்படலையே, ஆண்டவர் மனைவி ரட்சிக்கப்படலையே, இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கலையே, ஆண்டவர் இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் உங்களுடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஐயா. அதே போல வியாதியை இருக்கிற சுகவீனமா இருக்கிற பலவீனமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை தருவீராக ஐயா. உங்க மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. விசேஷமா எங்க சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனமாய் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. சீக்கிரத்துல சபை கூடி வருதுல ஆண்டவரே, கர்த்தர் ஏற்படுத்தி தாங்கப்பா ஆண்டவரே. இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. உங்க அற்புதமான மகிமை வெளிப்படட்டும் ஐயா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சபை கூடி வருதலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்கப்பா ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்காக, மூத்த ஊழியர்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்லமை வெளிப்படுத்துவீராக. அதே போல ஆண்டவரே, தகப்பனை இன்னும் ஆண்டவரே சபையார் முழுவதுமாய் அவருடைய வீட்டை சுற்றிலும் வேலியடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். இன்னும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எங்களோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் ஆராதித்ததற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் இதே போல ஆன்லைன் சர்வீஸ் தான் நம்ம எடுக்க நடத்த போகிறோம். ஆகவே சரியாக 8 மணிக்கு இந்த ஆராதனை ஆன்லைனில் நடக்கும். எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் ஆயத்தமாகி சபைக்கு எப்படி நம்ம போகிறோமோ அதே போல ஆயத்தமாகி நாம் பயபக்தியோடு கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.